ஜோதிட அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் பார ராசி பலன்கள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்க பெறுவதால் உங்களின் நேயம் அருகில் உள்ளவர்களுக்கு தெரியும் விதமான ஒரு நற்செயல் செய்வீர்கள் உங்களின் கோபத்தால் நண்பர்களின் ஒருவர் விலகி போவார் எந்த ஒரு விஷயத்தையும் அசட்டையாக எடுத்து கவனத்துடன் செய்வதன் மூலம் எதையும் சமாளிப்பீர்கள் கோச்சார நிலையில் மேஷத்திற்கு குறைகள் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத வாரம் இது என்ன இருந்தாலும் கோச்சாரம் என்பது பொது பலன்தான் என்பதால் பிறந்த ஜாதகப்படி தசாபுக்தி அமைப்புகள் சரியில்லை என்றால் கஷ்டப்படுவீர்கள் இதுவரை பணப்பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஆரம்பிக்கும் லட்சியங்களை நிறைவேற்ற முடியாதவர்கள் அதற்கான ஆரம்ப வேலைகளில் இறங்குவீர்கள் முப்பது வயதை கடந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் உங்களை பிடிக்காமல் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படி நிலைமை மாறும் எந்த காரியமும் அதிக முயற்சி இல்லாமலேயே வெற்றி பெறும் வெளியிடங்களின் மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லபடியாக இருக்கும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களே எந்த ஒரு செயலை செய்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் முன் யோசனையுடன் சிறப்பாக செய்வார்கள் என்பதால் அதிர்ஷ்டம் கை கொடுத்து உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் வாரம் இது கலைத்துறையிலும் பெண்கள் தொடர்பான துறையிலும் அழகு ஆடம்பரம் சொகுசு வாகனம் அலங்காரம் போன்ற துறைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதிகாரம் செய்யும் துறைகளில் இருப்போருக்கும் நல்ல பலன்கள் உண்டு வேற்று மதத்தினர் உதவுவார்கள் உங்களின் ரோகிணி நட்சத்தினருக்கு நல்ல வாரம் இது கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள் சிலருக்கு நிரந்தரமாக கடன்கள் அடைந்து நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை மருத்துவத்திற்கு கட்டுப்படாமல் இருந்து வந்த நோய்கள் தீரும் குரு செவ்வாய் வலுத்திருப்பதால் கையில் பண நடமாட்டம் இருக்கும் தந்தை வழியில் ஆதரவான விஷயங்களும் ஆதாயங்களும் உண்டு நீங்கள் விரும்பி கேட்ட பொருளை அப்பா வாங்கி தருவார் மன உற்சாகமாக இருக்கும் இது உங்கள் வாரம்தான் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே ராசிநாதன் புதன் கிரகண அமைப்பில் இருந்தாலும் குரு அவருடன் இணைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாரம் எது உங்களின் கருத்து வேற்றுமையாலும் வேலை விஷயங்களிலும் பிரிந்து கிடந்த குடும்பத்தினர் ஒன்று சேரும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் ஒன்றுக்கு இரண்டாக லாபங்களை சம்பாதிப்பீர்கள் முட்டுக்கட்டைகள் விலகும் பொருளாதார விஷயங்களின் சிக்கல்களை சந்தித்தவர்கள் அவை நீங்கி நல்ல வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தொழில் இடங்களின் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு அலுவலகங்களின் பாராட்டுகளும் உயர்நிலை இருப்பவர்கள் அறிமுகமும் அவர்களால் கவனிக்கப்படுதலும் நடக்கும் இளைஞர்கள் சிலருக்கு பெங்களூர் அல்லது வடக்கே உள்ள நகரங்களின் வேலை கிடைத்து செல்ல வேண்டியிருக்கும் எவரிடமும் வாக்குவாதங்களை தவிருங்கள் பெண்கள் விஷயத்தில் கடன் வாங்க நேரிடலாம் குறிப்பாக சிலர் அக்கா தங்கைகளின் சுபகாரியத்திற்கு கடன் வாங்குவீர்கள் மிதுனத்திற்கு நல்ல வாரம் அது கடகம் கடக ராசிக்காரர்களே ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே சந்திர மங்கள யோக அமைப்பில் இருப்பது கடக ராசிக்கு யோகங்களை அளிக்கும் அமைப்பு என்பதால் இந்த வாரம் நீங்கள் சகோதர சகோதரிகளின் மூலமும் வாழ்க்கை துணை வழியிலும் லாபங்களை அடையும் வாரமாக இருக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் இன்னும் சில வாரங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் செய்யும் முயற்சிகள் வெற்றியடையும் என்பதால் தயக்கமின்றி செயல்பட வேண்டிய வாரம் இது கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும் பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள் சிவப்பு நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் லாபம் அடைவார்கள் அலுவலகங்களிலும் தொழில் அமைப்புகளிலும் எதிர்ப்புகள் அகலும் போட்டியாளர்கள் விலகுவார்கள் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் உடல் நலம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குணமடைவார்கள் கடன் பிரச்சினைகளிலும் வழக்கு விவகாரங்களிலும் சிக்கி தவித்து தூக்கத்தை இழந்திருந்தவர்களுக்கு நல்லபடியான முடிவு வந்து நிம்மதி வரும் வீட்டு தேவைக்கான பொருள் வாங்குவீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ராசிநாதன் சூரியன் இன்னும் சில வாரங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களின் நல்ல அமைப்பில் இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் வாரம் அது இதுவரை முயற்சி அளவிலேயே இருந்து வந்த சில காரியங்கள் இப்பொழுது நீங்கள் நினைக்கும் விதத்தில் நிறைவேறும் குறிப்பிட்ட சிலர் ஏதேனும் ஒரு சாதனை செயல் புரிந்து புகழ் அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களை விரோதியாக நினைத்தவர்கள் மனம் மாறி இப்போது நட்பு பாராட்டுவார்கள் சிம்மத்திற்கு இன்னும் சில காலத்திற்கு உயர்வு தான் யோகாதிபதி குரு ஒன்பதில் உள்ளதால் தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இனிமேல் உண்டு பொருத்தமில்லாத வேலையில் இருந்தவர்களுக்கு மாற்றங்கள் உருவாகி நல்ல வேலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்துடன் இருக்கும் தொழில் துறையினருக்கு அனைத்து பிரச்சனைகளும் விலகி நிம்மதி இருக்கும் சகோதர சகோதரிகளின் விஷயங்களில் நல்ல சம்பவங்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவான நிகழ்வுகளும் உண்டு இதுவரை அடுத்தவர்களை எதிர்ப்பு பார்த்திருந்தவர்கள் இனி மற்றவர்களுக்கு உதவுவீர்கள் கன்னி கன்னி ராசிக்காரர்களே ராசிநாதன் எட்டில் மறைந்து ராகுவுடன் இருந்தாலும் சுபத்துவமாக குருவுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய தைரியமும் செயல்திறனும் சாமர்த்தியமாக நடவடிக்கைகளும் சிறப்பாக வெளிப்படும் வாரம் எது குறிப்பிட்ட சில கண்ணியினர் ஏதேனும் ஒரு செயலால் நற்பெயரும் புகழும் அடைவீர்கள் இரண்டில் கேது செவ்வாய் பார்வை பெறுவதால் திடீரென சுடுசொல் சொல்வீர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த விஷயம் சட்டென்று முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும் இதுவரை சரியான வருமானம் இல்லாமல் அவதைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இனிமேல் நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகி மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வரும் எதற்கெடுத்தாலும் உங்களை எதிர்த்து வந்தவர்கள் இப்போது திடீரென மனம் மாறி உங்களையும் உங்கள் கருத்துகளையும் ஆதரிப்பார்கள் நடப்பது கனவா நனவா என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எந்தவொரு விஷயமும் கடும் முயற்சிக்கு பின்பே வெற்றி தரும் ஆனால் ஆரம்பிக்கும் காரியத்தை சுபமாக முடிக்க முடியும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கிரன் ஒன்பதில் அமர்ந்து பத்து குடையவன் வலுவாக உள்ளதால் இந்த வாரம் துலாம் ராசிக்கு தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் லாபங்கள் இருக்கும் எதிர்பாராத பணவரவும் இருக்கும் அதே நேரம் இளைய பருவத்தினருக்கு வயதிற்கேற்ற விஷயங்களின் எதிர்பார்ப்புகள் எதிர்மறையாக இருக்கும் என்பதால் முன்னேற்பாட்டுடன் இருப்பது நல்லது தேவையின்றி ஒருவரை பகைத்து கொள்ள வேண்டாம் நடுத்தர வயதினை கடந்தவர்கள் உடல் நலனின் அக்கறை ங்கள் முயற்சிகள் பலிக்கும் வாரம் எது ராசியில் உள்ள கேதுவிற்கு குரு பார்வை இருப்பதால் உங்களின் சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் சித்தர்களின் ஆசிகள் எப்போதுமே உங்களுக்கு உண்டு தரிசிக்க விரும்பும் புனித தலங்கள் அனைத்திற்கும் செல்லும் பாக்கியம் இப்போது கிடைக்கும் எதிரிகள் கைவோங்கும் வாரம் இது எனவே எதிர்ப்புகளின் மேல் ஒரு கண் வையுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்புடையவர்கள் வெளிநாடுகளின் வர்த்தக அமைப்புகளை வைத்திருப்பவர்கள் மாநிலங்களுக்கு இடையே தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் யோகத்தை தரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் நீச்சபங்கம் அடைவதால் விருச்சிகத்திற்கு இந்த வாரம் கெடுதல்கள் எதுவும் இல்லை எல்லா விஷயத்திலும் நன்மைகள் மட்டும்தான் முயற்சி செய்தும் நடைபெறாத விஷயங்கள் இந்த வாரம் தெய்வத்தின் அருளால் சுலபமாக வெற்றி பெறும் உங்களின் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டு கேட்டைக்கு பிரச்சினைகள் இழுத்தடிக்கும் ஆறில் குரு ராகுவுடன் இணைந்திருப்பதால் தொழில் நன்றாக நடந்தாலும் லாபம் குறைவாக இருக்கும் பண பற்றாக்குறையால் திணறுவீர்கள் அனைத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது இதுவரை கிணற்றில் போட்ட கல்லாக நகர முடியாமல் இருந்த அனைத்து விஷயங்களும் தீர்வினை நோக்கி செல்லும் எதுவும் எல்லை மீறி போகாமல் பரம்பொருள் காப்பாற்றுவார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணி முதல் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு இருபத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் தினம் என்பதால் புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் மனம் ஒரு நிலையில் இல்லாது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் இந்த நாட்களில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களே எட்டில் செவ்வாய் இருந்து உங்களுடைய செயல்திறமையை முடக்கி போட்டு உங்களை சோம்பலாக்க பார்த்தாலும் ராசியை பார்க்கும் குரு சுக்கரன் இருவரும் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார்கள் என்பது நிச்சயம் பரம்பொருளின் கருணையினால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் செவ்வாய் கெடுவதால் இந்த வாரம் மேல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்ட வேண்டாம் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கோவில் திருப்பணி செய்யும் வாய்ப்பு தேடி வரும் வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் நடக்கும் தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் நல்ல பலன்கள் நடந்தாலும் போட்டி பொறாமைக்காரர்கள் கவிழ்க்க பார்ப்பார்கள் என்பதால் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய வாரம் எது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஏழு மணி முதல் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு ஐம்பது மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களின் எடுக்க வேண்டாம் மகரம் மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்கு வார ஆரம்பத்தில் சிறிது சுணுக்கமான பலன்கள் இருந்தாலும் நடுப்பகுதியில் இருந்து நல்ல பலன்கள் நடக்க துவங்கி தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் முன்னேற்றமாக இருக்கும் புதியதாக தொழில் ஆரம்பித்த இளைஞர்கள் தொழிலை அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் இதுவரை நடக்காமல் இருந்த திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவைகள் இப்பொழுது மகரத்திற்கு கிடைக்கும் கையில் பணம் தங்கும் பொருளாதார பிரச்சனைகள் மெதுமெதுவாக தீர ஆரம்பிக்கும் மகரத்தின் முன்னேற்ற வாரம் இது நான்கில் குரு ராகு இணைவதால் எதிலும் நேர் வழியிலே செல்லுங்கள் குறுக்க வழி வேண்டாம் ராகு எப்போதும் ஆசை காட்டி மோசம் செய்வார் பேராசை பெருநஷ்டம் என்பது எப்போதும் நினைவில் இருக்கட்டும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு ஐம்பது மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சற்று எரிச்சலான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்பதால் எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது கும்பம் கும்பராசிக்காரர்களே இளைய பருவத்தினருக்கு சோம்பலான வாரம் இது ராசியில் சனி இருப்பதால் உங்களின் சிலர் ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு மனதை போட்டு குழப்பு கொண்டு தவறாக ஏதேனும் நடந்துவிடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருப்பீர்கள் கடவுளின் துணை எப்போதும் உங்களுக்கு உண்டு எதுவும் எல்லை மீறாது சுக்கரன் ஐந்தில் உள்ளதால் உங்களால் எதிலும் சாதிக்க முடியும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் என்பதால் கவனத்துடன் இருங்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இது லாபம் தரும் வாரம்தான் தொழில் அதிபர்களுக்கு அரசு உதவி கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையினர் சிறப்படைவார்கள் ஞானிகளின் தரிசனம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபம் உண்டு மலைப்பாங்கான இடங்களின் தொழில் வைத்திருப்பவர்கள் மேன்மைகளை அடைவீர்கள் வாரத்தின் பிற்பகுதி பணவரவை தரும் அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் உங்களின் விடாமுயற்சி மற்றும் மன தைரியத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தனி ஒருவனாகவே சமாளித்து தீர்க்கப் போகிறீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களே இதுவரை உங்களின் பண வரவுகளை தடுத்து கொண்டிருந்த கிரகநிலைகள் விலகும் வாரம் இது செய்த வேலைக்கேற்ற கூலியும் வருமானமும் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்த ராசிக்காரர்கள் இனிமேல் நிரந்தரமான நல்ல வருமானம் என்ற அமைப்பை அனுபவிப்பீர்கள் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு இது மறக்க முடியாத வாரமாகவும் நீண்ட காலமாக நடக்காமல் இருந்த விஷயங்கள் நடக்கின்ற வாரமாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தொகை வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் சிலர் புகழ் பெறுவீர்கள் யோகாதிபதி செவ்வாய் வரும் சில வாரங்களுக்கு சுக்ரனுடன் இணைந்து சுபத்துவ நிலையில் இருக்க போவதால் கவலைகள் அனைத்தும் விலகி ஆனந்தம் வரப்போகிறது வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் சில இளையவர்கள் தங்களின் எதிர்கால வாழ்க்கை துணை இன்னார் என்று தெரியாமலேயே இப்போது சந்திப்பீர்கள் சீருடை அணிந்து வேலை செய்யும் துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் அதிகாரம் செய்யும் துறைகளின் இருப்போருக்கு நல்ல பலன்கள் உண்டு